ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் 11th அண்ட் 12th ஒரு அஃபிஷியல் சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக விட்டுருக்கிறது, சென்னை டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதே சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் எல்லா டிஸ்ட்ரிக்லையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்க. போத் 11th அண்ட் 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிட்டமு, காலண்டு, அரையாண்டு, அதற்கான எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த சிலபஸை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆல்ரெடி 11th அண்ட் 12th மிட்டம் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸான கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 11th 1 and 2 யூனிட்டு, 12th 1 and 2. அதே போல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2, அதே மாதிரி 12th. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 பார்த்தீங்கன்னா 11th, அதே 12th பார்த்திங்கன்னா 1, 2, 3 மூணு சாப்டர்ஸ் வச்சுங்களா. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டு 11th 12th. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 11 இது வந்து 11th. அதே 12th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசனு, அதுக்கடுத்து 6th லெசனு, அதுக்கடுத்து 7th லெசன், அதுக்கடுத்து 11th லெசன் வச்சுங்களா. அதனால் கெமிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு கண்டினியூவாக நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 11th பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 11, அதேமாதிரி 12th பார்த்தீங்கன்னா 1, 2, 6, 7 அதுக்கடுத்து 11 அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பாட்னியில் பொறுத்த வரைக்கும் 11th 1, 2, 3 லெசன்ஸு, 12th 2 லெசன் தான் வச்சுங்களா. அதுக்கடுத்து சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 11th பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12th அதே மாதிரி தான் 1, 2, 3, 4 லெசன் வச்சுங்களா. மோஸ்ட்லி 4, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 5 கூடமே சொல்லுவாங்க. நீங்கள் மினிமம் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதேமாதிரி 11th பயோ பாட்னிங்கன்னா 1, 2, 3, 12th பயோ பாட்னி பார்த்தீங்கன்னா 1, 2. அதேமாதிரி 11th பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 12th பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 11th கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் 12th. அதுக்கடுத்து மைக்ரோ பயாலஜி பார்த்தீங்கன்னா 1, 4 11th 12th சேம் சாப்டர்ஸ் தான். அதுக்கடுத்து ஜென்ரல் நர்சிங் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 11th 12th சேமு. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2 11th 12th சேம். ஹோம் சயின்ஸும் சேம் தான், 1 and 2. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 5 கொடுத்துருக்காங்க, 11th 12th சேம் தான். அதே காமர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 10 கொடுத்துருக்காங்க. அதே 12th பார்த்தீங்கன்னா 1 to 8 சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் அக்கௌண்டன்சி பார்த்தீங்கன்னா 11th 1 to 5 வச்சுங்களா, 1 to 5 வந்து 11th, 1 to 3 வந்து 12th வச்சுங்களா. அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 4 11th, 12th பார்த்தீங்கன்னா 1 to 5 வச்சுங்களா, அது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1 to 5 11th அண்ட் 12th. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸும் 1 to 5, ஜியாகிரஃபி 1 to 3 11th 12th, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 11th 1 to 3, 12th பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் வச்சுங்களா. அதுக்கடுத்து பிஸ்னஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2 11th அண்ட் 12th சேம் தான். கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷும் சேம் தான், 11th 12th 1 and 2. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு 4 சாப்டர் 11th அண்ட் 12th. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1, 2 கொடுத்துருக்காங்க. பேசிக்கல் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் சாப்டர் 1 and 2, சிவில் இன்ஜினியரிங் இது எல்லாமே வச்சுங்களா, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 1 and 2, சிவில் இன்ஜினியர் எல்லாமே சேம் தான், 1, 2 தான் வச்சுங்களா. அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தானே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண முக்கியமான கொஷின்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.